நைட் ட்ரெஸ்ஸு பேண்ட் கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போது தேவையான அளவு துணி எடுத்து மடித்து போட்டுக்கோங்க. எப்போ போல் கரபாகம் நமக்கு ஆப்போசிட்டில் வர மாதிரி இருக்கணும், ஃபோல்டு நம்மளை பார்த்து வர மாதிரி இருக்கணும். போட்டுட்டு என்ன பேண்ட் அளவு தேவையோ அந்த பேண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த பேண்ட்டை இப்படி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு இந்த பிசுறெல்லாம் இல்லாமல் இதை நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்படி இருக்கணும் ஃபுல்லாக. இந்த மடிப்பு கரெக்டாக இருக்கணும். இது இந்த சைடில் வர மாதிரி இருக்கணும். இப்போது இது கட்டிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ லென்த்து நமக்கு தேவையான அளவு லென்த்து இது இருக்கிறத விட 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போது கரெக்டாக இருக்குது, அதனால நம்ம அப்படியே விட்டுறோம். அதே போல் இங்கே மேலேயும் இந்த எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த அகலத்தில் மார்க் பண்ணிட்டு கீழே ஸ்டிச்சிங்க்காக ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது சேம் அளவு. இது வந்து பனியன் மெட்டீரியல், அதனால நான் கொஞ்சம் சேர்த்தி துணி விட்டுருக்கேன். நீங்கள் காட்டன் துணியாக இருந்ததுன்னா சேம் அளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டிங்கன்னா போதும். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. இங்கேருந்து இங்கே இந்த இடுப்பு அகலத்துலேருந்து இது நேராக ஒரு கோடு போட்டுக்குங்க. இடுப்பு அகலத்துலேருந்து 1 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இந்த அகலத்துக்கும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அகலம், இதுக்கும் ஒரு டானா ஷேப் வரைஞ்சிட்டு இங்கே ஒரு வளைவு வரைஞ்சிக்குங்க. அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி நைட் ட்ரெஸ்ஸு. பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் ஒரே மெத்தடு தான். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இப்போ நைட் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ரெடி ஆயிடுச்சு கட்டிங்கு. அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் எப்படின்னு. இது போல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.